ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். அதாவது முதலாம் ஆண்டு மாணவர்கள் நம்ம சொல்கிறது வந்து யார் இப்போ சொல்ல போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது 2023 பேஜ் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பொறியியல் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 1 வகுப்புகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் நமக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலே பண்ணி தான் என்ன பண்ணாங்கன்னா, கவுன்சிலிங்கே முடிச்சு ரொம்ப டிலே ஆகி தான் என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஆகி இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தான் எக்ஸாமே நடந்துட்டுருக்கு. சரியா, ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமே இப்போ தான் நடந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து இந்த ட்ராபேக்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் பொறியியல் படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் நேரடி வகுப்புகள் துவங்க அகில இந்திய, அதாவது ஏஐசிடின்னு சொல்லுவோம், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இறுதி சுற்று கலந்தாய்வு, அதாவது எப்பயுமே கவுன்சிலிங் வந்து நடக்கும். அந்த கவுன்சிலிங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 20 முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதமே நமக்கு ரிசல்ட் வந்தது. அப்போ ரிசல்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 20 என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 இந்த அகாடமிக், அதாவது 2022-23 அந்த அகாடமிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ரொம்பவே சந்தோஷமான செய்தி. இது அப்படியே நடந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இயல்பான நிலைமைக்கு, அதாவது ரொம்ப நாள் 2-3 கழிச்சு நம்ம இயல்பான அந்த அகாடமிக் இயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தோன்னா வரப்போகிறோம். இது உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு நடைமுறையை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.